ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சட்னி ரெசிபிங்க, மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோன்னா 10 இட்லி கூட பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பதையாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம், அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி சட்னினால் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதுங்க, ரொம்ப டேஸ்டியான சட்னிங்க. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. படுத்ததாக தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஃப்ரைங் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு, அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ இது சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டான சட்னிங்க. இப்போ சூப்பரான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியோட பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.